வெல்கம் டு டெல்டா கிச்சன். இன்னைக்கு சிக்கன் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். இதுக்கு சிக்கன் வந்து 1/2 கிலோ, தோலை வந்து எடுத்தாச்சு. இதுக்கு கொஞ்சம் எலும்பு இருக்கு, லைட்டாக 2 லெக் பீஸ் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன துண்டாக போட்டு வாங்கியிருக்கோம். 65க்குன்னு சொன்னாலே அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டு கொடுப்பாங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட் இருக்கு, கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், நான்வெஜ்ங்கிறப்ப கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்தாகணும். மிளகாத்தூள், உப்பு, கலர் பவுட்ரு, சோள மாவு 1 ஸ்பூனு, கடலை மாவு 1 ஸ்பூனு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இதுக்கு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசாலா கலந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தயிர் இருக்குது, முட்டையோட வெள்ளைக்கறி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் நம்ம எல்லா பவுடரையும் ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இதில் சோள மாவு ஆட் பண்ணிப்போம், அடுத்து கடலை மாவு, அடுத்து அரிசி மாவு, அடுத்து கரம் மசாலா, அடுத்து மிளகாத்தூள், அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து கலர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்து உப்பு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிப்போம். புளிப்பு கம்மியாக இருக்குது, ஸோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அடுத்து முட்டையோட வெள்ளைக்கரு ஆட் பண்ணிப்போம். பிடிச்ச தயிராக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம லெமனும் சேர்க்குறோம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணுங்கள். பாருங்க, ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா ஸ்பூன் வச்சு கிளறிப்போம். நம்ம எதுக்கு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்க்குறோம்னா மசாலா வந்து உதிராது, நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இதெல்லாம் உப்பு உரப்பு பார்த்துக்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் மசாலாவில் சேரும். ஓகே, கரெக்டாக இருக்குது. நம்ம லெமனை புளிஞ்சு விட்டுப்போம். இந்த பாருங்கள், லெமன் ஜூஸ் இருக்குது. இது 1 ஸ்பூன் இருக்குது, சின்ன லெமன் தான். ஆட் பண்ணிப்போம். இல்லை உங்களுக்கு இதில் லெமன் புளிப்பு பிடிக்கல அப்படின்றப்ப நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கூட லைட்டாக மேலே புளிஞ்சு விட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ ஓகே, இது ரெடி ஆகிட்டு இதில் நம்ம சிக்கனை போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா இதை பரட்டியாச்சு. இதை 1/2 அவர் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இல்லை ஓப்பன்லேயே வைக்கிறதுனால இப்படியே வைங்க, மூடி போட்டு வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கிறதுனால மூடி போட்டு 1/2 அவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்போம். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ சிக்கனை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். மசாலா பிரியல பாருங்க. பாருங்க, எண்ணெயில வெந்துட்டு இருக்கு. இது மாதிரி தான் நம்ம எல்லா பீஸையும் போட்டு எடுக்க போறோம். எண்ணெயில நல்லா வேகட்டும். பாருங்க, நம்ம பீஸ் போட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.